டிஷ்வாஷர் ரிவ்யூ தாங்க நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். நான் வந்து டிஷ்வாஷர் வாங்கி 2 மந்த்ஸ் ஆயிடுச்சுங்க. நல்லா யூஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா ரிவ்யூ கொடுக்கலாம் அப்படின்றதுனால கொஞ்சம் டிலே பண்ணிட்டேன். நிறைய பேர் மெசேஜ்ல கேட்டுட்டே இருந்தீங்க, டிஷ்வாஷர் பத்தி சொல்லுங்கக்கா எப்படி அது கழுவுது அப்படின்னு மெசேஜ் போட்டுட்டே இருந்தீங்க. இன்னைக்கு வந்து அந்த ரிவ்யூ தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோங்க. நான் வந்து இன்பில்ட் டிஷ்வாஷர் தான் வாங்கியிருக்கேன். வெளியே இருக்கிறதே உங்களுக்கு தெரியாது. சிங்க்கு அடுத்து ஸ்டவ் வச்சிருக்கேன், அந்த ரெண்டுக்குமே நடுவில் நான் வந்து ஃபிட் பண்ணியிருக்கேன். இது வந்து பட்டன்ஸ் கூட வெளியே தெரியாது, உங்களுக்கு டிஷ்வாஷர் இருக்கிறதே தெரியாது. அந்த மாதிரி தான் இருக்கும், பட்டன்ஸ் எல்லாமே இங்கே தான் இருக்கும். எல் ஷேப் கவுண்டர் டாப். ஒன்று வந்து சிங்க்கு பக்கத்தில் ஃபிட் பண்ணாதான் இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றதுனால சிங்க்கு பக்கத்துலேயே நான் வந்து ஃபிட் பண்ணியிருக்கேன். எனக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குதுங்க. பொதுவாக இது வந்து ரொம்ப அவசியமானு கேட்டால் அவசியம் கிடையாது, நம்ம கையிலே பாத்திரத்தை அழகாக கழுவிடலாம். நம்ம வீட்டில் கெஸ்ட்டு வராங்க, நம்மளுக்கே ரொம்ப டயர்டாயிருச்சு, இடுப்பு வலி இருக்குது, அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் இருக்கிறவங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க, கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இங்கே வந்து நான் ரெசிபிஸ் ஏதாவது செஞ்சேன்னா 3 நேரம் நம்ம சமைக்கிறது, இப்போ வந்து சமையல் வந்து 3 நேரம் நம்ம செய்வோம். இடையில ஸ்நாக்ஸு, டீ, அந்த மாதிரி சூப்பு ஏதாவது செஞ்சோம்னா கண்டிப்பாக நிறைய பாத்திரம் செய்கிறோம். ரெசிபிஸு, கேக் ரெசிபிஸ் இந்த மாதிரி நிறைய செய்யும் போது நிறைய பாத்திரங்கள் வந்து நிறைய செய்கிறோங்க. எனக்கு வந்து இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது, நான் வந்து நல்லா வாங்கி யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். வீட்டில் வந்து வேலைக்கு ஆள் யாரும் கிடையாது, எல்லா வேலையுமே நான் மட்டும் தான் செய்வேன். அப்படின்றப்ப கொஞ்சம் பாத்திரம் அதிகமாக விழுகும்போது நம்மளுக்கு மற்ற வேலைகள்லாம் பிரேக் செய்ய முடியாமல் போகிற மாதிரி இருக்கும். அதனால எனக்கு இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. இன்னைக்கு நான் இதை எப்படி யூஸ் பண்ணுறேன் அப்படின்றது தான் உங்களோட நான் இன்னைக்கு ஷேர் பண்ணிக்க போகிறேன். நான் பாத்திரங்கள் வந்து எந்த மாதிரி இந்த டிஷ்வாஷர் வந்து ஈஸியாக கழுவி எடுத்துடலாம் அப்படின்றத இன்னைக்கு ஃபுல்லாக வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அப்படியே பக்கத்துல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே இருக்க அந்த பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் உங்களுக்கு நான் அடுத்தடுத்து போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வந்துருங்க. ஓகே, இப்ப நம்ம டிஷ்வாஷர் எப்படி நான் யூஸ் பண்றேன் அப்படின்றத பார்க்கலாம். இப்போ நம்ம டிஷ்வாஷரை ஓபன் பண்ணி பார்த்திடலாம். இதுல வந்து உள்ள 3 ரேக் இருக்குங்க. இந்த மாதிரி மேலே ஒன்று, நடுவில் கீழே, இந்த மாதிரி 3 ரேக் இருக்கும். நம்மளுக்கு நிறைய பாத்திரங்கள் இதில் வைக்க முடியும். மேலே வந்து பெரிய பெரிய மாவு எடுக்கிற கரண்டி, அந்த மாதிரி கண்ணு கரண்டி, அந்த மாதிரி பெரிய கரண்டி எல்லாமே மேலே வச்சுக்கலாம். ஸ்பூன்ஸ், சின்ன ஸ்பூன்ஸ் எல்லாமே மேலே வச்சுக்கலாம். இங்கே வந்து குட்டி குட்டி பிளேட்ஸை வந்து இந்த மாதிரி சாய்வாக நம்ம அடுக்கி வச்சுக்கலாம். அப்புறம் டம்ளர், செராமிக் கப்ஸு எல்லாமே இதில் நம்ம போட்டுக்கலாம். ரொம்ப குட்டி ஸ்பூன்ஸ் வந்து நம்ம மேலே இருக்க ரேக் வேணாம் அப்படின்னு நினைக்கிற பட்சத்துக்கு இந்த இடத்துல நம்ம வச்சுக்கலாம். இதுவுமே நம்ம வேணான்னா ரிமூவ் பண்ணிடலாம். செகண்ட் ரேக்கில் ஓரளவு ரொம்ப அழுக்கு இல்லாத பாத்திரங்கள், குட்டி கிண்ணங்கள் எல்லாமே வைக்கலாம். தேர்ட் ரேக்கில் வந்து இந்த மாதிரி கம்பி கொடுத்துருப்பாங்க, பிளேட்ஸ் வைக்கணுன்னாலும் வச்சுக்கலாம். அப்படி பிளேட்ஸ் வைக்க வேணாம் அப்படின்னு நம்ம நினச்சோம்னா கடாய், குக்கர் அந்த மாதிரி வைக்கும்போது இந்த மாதிரி கீழ் நோக்கி இதை இறக்கி விட்டுட்டோன்னா நம்ம எல்லா பாத்திரமும் நம்ம வச்சுக்கலாம். பால் பாத்திரம், டீ பாத்திரம், ரொம்ப கொஞ்சம் ஹெவியாக இருக்கிற அந்த மாதிரி எல்லா பாத்திரமும் இதில் வச்சுக்கலாம். பிளேட்ஸ் எல்லாமே, பெரிய பிளேட்ஸ் எல்லாமே இதில் நம்ம சாய்வாக வச்சுக்கலாம். அவ்வளோதான், 3 ரேக் இதில் இருக்குது. இதை வந்து ஈஸியாக உள்ளே அந்த மாதிரி ஸ்ட்ரக்கே ஆகாதுங்க, அந்தளவுக்கு நல்ல லூஸாக போயிட்டு வரும். இது வந்து ஸ்டார்ட் பட்டன். இந்த மாதிரி ஒரு 6 ஆப்ஷன் இருக்கும் இங்கே, கடாய். அப்புறம் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு டிகிரியில் ஒவ்வொரு டைமில் நம்மளுக்கு வாஷ் பண்ணி கொடுக்கும். இப்போ கிளாஸ்னால் 1:30, அப்புறம் 1 ஹவர் வேணும்னாலும் நம்ம இந்த மாதிரி ஆன் பண்ணிவிட்டு, இங்கே வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. இங்கே ஸ்டார்ட் பட்டன் நம்ம கொடுத்துட்டா அவ்வளோதான், இதை ஆஃப் பண்ணுறது. இந்த இதை வந்து நம்ம வேணான்னா அப்படியே ரிமூவ் பண்ணிடலாம். அந்த ஸ்டாண்டை வந்து இதை வந்து தனியாக எடுத்துடலாம். இப்போ நான் வந்து கீழே உங்களுக்கு எந்த மாதிரி இது வந்து ப்ராசஸ் இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி இது சுற்றி விட்டால் இது வழியாக தான் நம்மளுக்கு தண்ணி வந்து ஃப்ளஷ் ஆகும். நல்லா ஃபோர்ஸாக தண்ணி வந்து இது தான் நம்மளுக்கு பாத்திரம் அவ்வளோத்தையும் வாஷ் பண்ணி கொடுக்கும். இது ஃபேன் மாதிரி இருக்குங்க, நல்லா இதை சுற்றி நல்லா சுற்றி இதிலேருந்து தண்ணி அதிகமாக ஃபோர்ஸாக வந்து தான் நம்மளுக்கு பாத்திரம் அவ்வளவும் நல்லா வாஷ் பண்ணி கொடுக்கும். இது வந்து எஸ்ன்னு போட்டிருக்காங்க பார்த்தீங்களா, இதில் வந்து நம்ம சால்ட்டு ஃபில் பண்ணணுங்க. இது அந்த சால்ட் வந்து கொடுப்பாங்க. இது வந்து 2 மந்த்ஸ் அல்லது 1 மந்த்ஸ்க்கு ஒன்ஸ் வந்து ஃபில் பண்ணால் போதும். இது வந்து நம்ம கழுவும் போது நம்ம அதில் ஏதாவது கருவேப்பிலை, சாதம், அந்த மாதிரி வேஸ்ட் ஏதாவது இருந்தால் இதுக்குள்ளே நம்மளுக்கு ஸ்டோர் ஆயிரும். இப்போ 2 மந்த்ஸ் நான் யூஸ் பண்ணியிருக்கேன், இது வரைக்கும் எனக்கு அப்படி எதுவுமே நிறைய இதில் ஸ்டோர் ஆகலை, அப்படியே ஃப்ளஷ் ஆகி போயிரும்னு நினைக்கிறேன். மேக்ஸிமம் நான் அந்த மாதிரி கருவேப்பிலை, சாதம் அந்த மாதிரி எதுவுமே நான் போட்டுறதில்லை. இப்போ இந்த லாக்கிங் சிஸ்டம் அவ்வளோதான், இந்த மாதிரி எடுத்து நம்ம அடிக்கடி வாஷ் பண்ணி நம்ம அந்த மாதிரி அந்த ஆரோ மார்க் நேராக வச்சிடலாம்.
அது வழியாக ஃப்ளஷ் ஆகி தண்ணி அவ்வளோ வெளியே போயிடும். இந்த மாதிரி மூணு ரேக் இருக்குது. இந்த மூணு ரேக்லையும் பாத்திரம் வச்சாலும் நம்மளுக்கு அந்த நடுவில் இருக்கிற வழியாக தண்ணி வந்து ஃப்ளஷ் பண்ணி விட்டுரும். இது வந்து நம்ம டிடர்ஜென்ட் போடுறதுக்காக அந்த லாக் கொடுத்துருக்காங்க. மேலே வந்து இதுவுமே நம்ம மேலே வந்து வேணான்னா ரிமூவ் பண்ணிக்கலாம். மேலே அந்த எடுத்துட்டோன்னா நம்ம ஹைட்டான பாத்திரம் வந்து செகண்ட் ரேக்கில் வைக்கிறதுக்கு நம்மளுக்கு ரொம்ப வசதியாக இருக்கும். இல்லைனா அந்த செகண்ட் ரேக்கில் நம்மளுக்கு வந்து ரொம்ப ஹைட்டாக பாத்திரம் வைக்க முடியாது. இப்போ ஒரு லிட்டர் பால் பாத்திரம் வைக்கணும்னா கூட அந்த மேல் தட்டு வந்து லைட்டாக தட்டும். அதனால் எனக்கு ஸ்பூன்ஸ் வைக்கிறதுக்கு இந்த பக்கம் செகண்ட் ரேக்லேயே இருக்கிறதுனால மேக்ஸிமம் இந்த கீழ் ரேக்கும் நடுவில் இருக்க ரேக் ரெண்டு மட்டுமே நான் வந்து நிறையா யூஸ் பண்ணுறேன். இப்போ வந்து நல்லா உயரமாக பாத்திரம் வந்து இதில் வச்சுக்கலாம். மேலே வந்து தட்டாமல் இருக்கணும். அவ்வளோதான். இந்த மாதிரி நம்ம ஆன் பண்ணிவிட்டு ஸ்டார்ட் கொடுத்துட்டோன்னா இந்த மாதிரி அது ஒர்க் ஆக ஆரம்பிச்சிரும். செமி இன்பில்ட்டில் வெளியே வந்து உங்களுக்கு பட்டன்ஸ் கொடுத்துருப்பாங்க. இது வந்து ஃபுல்லி இன்பில்ட் அப்படின்றதுனால பட்டன்ஸ் வந்து இந்த வெளியே கூட தெரியாது, அந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ இவ்வளோ பாத்திரம் அவ்வளோதையும் நம்ம இப்போ லோட் பண்ணிடலாம். நான் எந்த மாதிரி லோட் பண்ணுறேன் அப்படின்றத நான் காமிக்கிறேன். இப்போ எதுவுமே வாஷ் பண்ணல, கருவேப்பிலை சாதம் இந்த மாதிரி எதுவுமே இல்லாமல் இருந்தால் மட்டும் போதும், நம்ம அப்படியே நம்ம வச்சிடலாம். இதெல்லாம் அந்த கேக் பண்ணுறதுக்காக மாவு எடுத்தது. நான் எதுவுமே வாஷ் பண்ணலை, நான் அப்படியே தான் வச்சுருக்கேன். இது வந்து நம்ம பேட்டர் மிக்ஸ் பண்ணது, சாக்லேட் கேக் செஞ்சேங்க. அதோடய பேட்டர் வந்து நல்லா ட்ரை ஆகி தான் இருக்குது, அதை வாஷ்லாம் பண்ணலை, நான் அப்படியே தான் வச்சுருக்கேன். நல்லா காஞ்சி போய் தான் இருக்குது அது. இப்போ டிடர்ஜென்ட் வந்து இதில் போட்டுட்டேன். இப்போ நம்ம இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு நம்ம எவ்வளோ டைம், மெயின் சுவிட்சு ஒன்று இருக்குங்க, குழந்தைங்களுக்கு சேஃப்டிக்காக நம்ம எப்போயுமே அதை ஆஃப் பண்ணி வச்சுக்கணும். இப்போ அதை ஆன் பண்ணிவிட்டு இங்கே ஆன் பண்ணோன்னா இப்போ நான் வந்து ரொம்ப அழுக்கு இல்லை பாத்திரம். இப்போ கேக் பண்ணது, காலையில் டிஃபன் பண்ணது மட்டும்தான். அதனால் 1 hour 55 minutes பாருங்கள் நான் ஸ்டார்ட் கொடுத்துட்டேன். ஸ்டார்ட் கொடுத்ததுக்கப்புறம் கீழே அந்த மாதிரி லைட் வந்து ஆன் ஆகிடும். அவ்வளோதாங்க. அந்த 1 hour கழித்து நம்ம எடுத்து பார்த்தோன்னா பாத்திரம் பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. சூப்பராக நல்லா பல பலன்னு நல்லா புதுசு மாதிரியே தான் இருக்கும். நம்மளுக்கு பிளேட்ஸ் அவ்வளவுமே நல்லா சூப்பராக நம்மளுக்கு க்ளீனாக இருக்கும், பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். இப்போ நம்ம அந்த கண்ணாடி பவுல் எடுத்து பார்க்கலாம். உங்களுக்கு நான் ட்ரையாக தான் நான் காமித்தேன் பாருங்கள், எவ்வளோ அந்த மாவு எல்லாமே காஞ்ச மாதிரி தான் உங்களுக்கு காமித்தேன். அந்த 1 hour நம்ம டைம் வச்சதில் அது எவ்வளோ க்ளீனாக அந்த பவுல் வந்து இருக்குன்றத நீங்களே பார்ப்பீங்க. ரொம்ப நல்லா யூஸ் ஆகுதுங்க பாருங்கள், எவ்வளோ க்ளீன் ஆகிடுச்சின்னு. நான் அதை வாஷ் பண்ணி கூட வைக்கலை. இப்போ வந்து எப்படி நான் வந்து உள்ளே அடுக்கிறேன் பாத்திரத்தை அப்படின்றதான் அவங்க நீங்கள் வந்து பார்க்க போகிறீங்க. இந்த மாதிரி கப்ஸ் எல்லாத்தையுமே நான் கோர்த்து வச்சிட்டேன் அந்த கம்பியில். இந்த மாதிரி கிளாஸஸ் அவ்வளோத்தையுமே நம்ம அந்த மாதிரி வச்சுக்கலாம். கண்ணாடி பவுல்ஸ், சில்வர் பிளேட்ஸு, கரண்டி எல்லாமே நம்ம பெரிய கரண்டியெல்லாம் இதுக்குள்ளே இந்த மாதிரி போட்டு வச்சுக்கலாம். டீ வடிகட்டி எல்லாமே இந்த மாதிரி உள்ளே போட்டு வச்சுக்கலாம். நம்ம டீ பாத்திரம் வந்து இந்த மாதிரி, இது வந்து பிளாக் டீ போட்டது, அதனால் எனக்கு அவ்வளோவா அழுக்கு தெரியலை. லைட்டாக கரை இருந்தாலுமே லைட்டாக நம்ம தேய்ச்சிட்டு வச்சா அது க்ளீன் ஆகிடும். இப்போ ரொம்ப அடிப்பிடிச்ச மாதிரி டீ பாத்திரம் இருக்கும் பார்த்தீங்களா, அதெல்லாம் லைட்டாக தேய்ச்சிட்டு வச்சா கொஞ்சம் க்ளீனாக போயிடும். மற்றபடி வேறு எதுவுமே ரொம்ப தேய்க்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. பருக்க, கருவேப்பிலை சாதம் அது மட்டும் எடுத்து போட்டால் போதும். இது வந்து பால் பாத்திரம், நான் அப்படியே தான் வைக்கிறேன். இந்த மாதிரி பெரிய பெரிய பாத்திரம் அவ்வளோத்தையுமே கீழே வச்சிடலாம். இந்த மாதிரி குட்டி கிண்ணங்கள் எல்லாத்தையுமே செகண்ட் ரேக்கில் நான் அந்த மாதிரி வச்சிடுறேன். குட்டி ஸ்பூன்ஸ் மட்டும் அந்த ஸ்டாண்டில் அந்த மாதிரி நம்ம சொருகி விட்டுறலாம். இந்த வீடியோ உங்களுக்கு கொஞ்சம் லென்த்தாக போயிருக்கலாம், ஏன்னா இது வந்து நான் கொஞ்சம் டீட்டெயில்டாக சொன்னால் தான் அதோடய ரிவ்யூ வந்து பார்க்குறவங்களுக்கு நல்லாயிருக்கும் அப்படின்றதுனால நான் அந்த மாதிரி கொஞ்சம் லாங்காகவே நான் இருக்குது. பெரிய கரண்டி எல்லாத்தையுமே கீழே அந்த மாதிரி கவுத்துட்டு அதுக்கு மேலே நான் கிண்ணத்தை வச்சிட்டேன். இப்போ இந்த மாதிரி, அதாவது எல்லா பாத்திரமுமே கீழ் நோக்கி அந்த மாதிரி கவுத்தி வைக்கணுங்க. மேல் நோக்கி வச்சோன்னா தண்ணி வந்து மேலே நின்றோம், அதனால் எல்லா பாத்திரத்தையுமே இந்த மாதிரி கவுத்தி வைக்கணும். இந்த மாதிரி தயிர் வச்ச அந்த கிளாஸ் பாட்டில் வந்து நான் அப்படியே தான் வைக்கிறேன், தண்ணி எதுவுமே நான் கழுவலை. இது வந்து குக்கருங்க, ஈய பாத்திரம் உள்ளே வைக்கக்கூடாதுன்னு தான் சொல்லுவாங்க. ஆனால் லைட்டாக கொஞ்சம் வச்சாலும் ஒன்றும் செய்யாது, ஆனால் லைட்டாக உள்ளே கொஞ்சம் கருப்பு கருப்பாக ஆகும் அப்படின்னு சொல்லுவாங்க. சில பாத்திரம் தான் அந்த மாதிரி ஆகுது, சில இது அந்த மாதிரி ஆகலை. இப்போ மிக்ஸி ஜார் வந்து உள்ளே வச்சோன்னா அந்த மேலே இருக்குது பார்த்திங்களா, அதில் வந்து தண்ணி நிற்கும். அதுக்காக நான் மேக்ஸிமம் மிக்ஸி ஜார் உள்ளே வைக்க மாட்டேன். இப்போ உங்களுக்கு காமிக்கிறதுக்காக நான் வந்து உள்ளே வச்சுருக்கேன். இப்போ பிளேட்ஸை வந்து நம்ம அந்த ரேக்கில் வந்து அடுக்கிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா நம்மளுக்கு பாத்திரம் நிறையா இருக்குது தேர்ட் ரேக்கில் அப்படின்னா அது மேலே நம்ம பாத்திரம்லாம் வச்சுட்டு மேலே வந்து தண்ணி எங்கெல்லாம் விழுகும் அப்படின்றது நம்மளுக்கே தெரியும். யூஸ் பண்ண அந்த மாதிரி நம்ம
சாச்சி மட்டும் வச்சுக்கணும் அவ்வளோதான். நம்ம நேராக வச்சோம்னா அந்த ஃபேன் மாதிரி இருக்குது பார்த்திங்களா, அது வந்து தட்டிடும். அதனால் பிளேட்ஸ் அவ்வளோத்தையுமே இந்த மாதிரி நான் சாய்வாக வச்சுட்டேன். இந்த மாதிரி சாய்வாக வச்சுட்டு நம்ம உள்ளே தள்ளி விட்டுட்டு லைட்டாக சுற்றி பார்க்கணும், எதுவுமே தட்டாமல் இருக்கணும். அந்த மாதிரி எல்லா பாத்திரத்தையும் இப்போ உள்ளே அடுக்கியாச்சு. இப்போ பாருங்கள், ஒன்று ஒன்றா மேலே வந்து எல்லா பாத்திரத்தையுமே அப்படியே கவுத்தி இருக்கிற மாதிரி அந்த மாதிரி இருக்கணும். கீழ் நோக்கி தான் இருக்கணும் பாத்திரம் அவ்வளவுமே. பிளேட்ஸும் அது மாதிரி தான். பிளேட்ஸ் வந்து நல்லா வாஷ் பண்ணி வைக்கணுன்றது கிடையாது, நம்ம சாதம் மட்டும் எடுத்து போட்டுட்டு அப்படியே ட்ரையாக கூட நம்ம வச்சிடலாம். அவ்வளோதான், நான் இப்போ உள்ளே வச்சுட்டேன். இப்போ ரேக்கை உள்ள இந்த மாதிரி பிளேட்ஸில், பெரிய பிளேட்டாக வந்து நம்ம இருந்துச்சுன்னா அதில் வைக்க முடியலை, இந்த மாதிரி தான் வைக்க முடியுது. குட்டி பிளேட்ஸ்னால் நம்மளுக்கு நல்லாயிருக்கும், அதில் வந்து சொருகி வைக்கும்போது ஹைட் வந்து ரொம்ப இருக்காது. இந்த மாதிரி சுற்றி விட்டு பார்க்கணும். இந்த மாதிரி டிஷ்வாஷர் நம்ம யூஸ் பண்ணும்போது குட்டி குட்டி பிளேட்ஸ் வாங்கிக்கிட்டாலே நம்மளுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. பெரிய பிளேட்ஸ் வந்து இதில் அவ்வளோவா வைக்க முடியாது, இந்த மாதிரி வேணால் நம்ம வச்சுக்கலாம். பாருங்கள், எங்கேயுமே தட்டலை. இந்த மாதிரி சுற்றி விட்டுட்டு இப்போ நான் வந்து மிஷினை ஆன் பண்ணிடலாம். இப்போ இதில் வந்து டிடர்ஜென்ட் போடணும் நம்ம. இது வந்து ஒரு டேப்லெட் மாதிரியும் நம்மளுக்கு கிடைக்கும். இதாங்க அந்த டிடர்ஜென்ட்டோட பேக்கெட்டு. இப்போ இதை ஓப்பன் பண்ணி போட்டுடலாம். இது வந்து பாட்டிலில் வந்து தட்டி வைக்கணும். இப்போ நம்ம எவ்வளோ பாத்திரம் இருக்கோ அந்தளவுக்கு நம்மளுக்கே தெரியும் யூஸ் பண்ண. இப்போ நான் வந்து ஒரு டீஸ்பூனுக்கும் கொஞ்சம் கூடுதலாக போட்டு இந்த மாதிரி லாக் பண்ணி விட்டுருவேன். இப்போ மெஷின் ஆன் பண்ணவுடனே அது ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆகி இந்த டிடர்ஜென்ட் வந்து வாஷ்க்கு வந்து போயிடும். இப்போ நம்ம பட்டன் ஆன் பண்ணணும். இப்போ நான் ஃபஸ்ட்டு சொன்னேன் இல்லையா, சால்ட்டு அந்த மாதிரி இல்லை அப்படின்னா மேலே வந்து உங்களுக்கு டிஸ்பிளேலேயே காமிச்சிரும். இந்த மாதிரி நல்லா அரேஞ்ச் பண்ணிவிட்டு திருப்பி ஒரு தடவையும் அந்த ஃபேனை லைட்டாக சுற்றி விட்டுட்டு எங்கேயும் தட்டுதா அப்படின்னு செக் பண்ணிவிட்டு நம்ம மெஷினை வந்து ஆன் பண்ணி விட்டுறணும். இப்போ ஆன் பண்ணிடலாம். இப்போ வந்து மேலே ஒரு ஸ்டார் மாதிரி ஒரு சிம்பிள் காமிக்குது பார்த்தீங்களா, இந்த மாதிரி காமிச்சோன்னா இங்கே வந்து ரின்சைடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிக்யூடு ஊற்றுவோம். இந்த மாதிரி தான் இருக்குது. இந்த லிக்யூடு வந்து அது இல்லை அப்படின்னா மேலே காமிச்சிரும் நம்மளுக்கு. அது மாதிரி சால்ட்டு போடுறதுக்காக கீழே வந்து ஒரு இடம் காமிச்சேன் பார்த்தீங்களா, அந்த சால்ட் தீந்துருச்சு அப்படின்னாலும் மேலே வந்து எஸ் அப்படின்னு சொல்லி அந்த டிஸ்பிளேயில் நம்மளுக்கு காமிச்சிரும். நம்ம வந்து அதை பார்த்துட்டு நம்ம இதை ஃபில் பண்ணால் போதும். இது வந்து ஒரு வினிகர் மாதிரி ஒரு லிக்யூடு தாங்க. இது வந்து பாத்திரம் வந்து நல்லா ட்ரை பண்ணி கொடுக்கும் நம்மளுக்கு. அவ்வளோதான், இதில் ஊற்றி லாக் பண்ணிட்டோம்னா இப்போ நம்ம காமிக்கலை பாருங்கள், டிஸ்பிளேயில் இப்போ வராது. இப்போ நம்ம எந்த இது சூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு நம்ம பார்த்துக்கலாம். இப்போ வந்து கடாய் வந்து நார்மலாக வச்சுக்கலாம். இது வந்து ஆட்டோ, இது வந்து 240 மினிட்ஸில் ஓடும். கிளாஸ் இது வந்து 1 hour 130 அந்த மாதிரி. 1 hour வேணும்னாலும் நம்ம இதை சூஸ் பண்ணிக்கலாம். நம்ம பாத்திரம் அழுக்காக இருக்கிறத பொறுத்து நம்மளுக்கே தெரியும் அது எவ்வளோ நேரம் வாஷ் பண்ணணும் அப்படின்றத நம்ம யூஸ் பண்ண நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த ப்ளஸ் மைனஸ் வந்து ஒரு 4 hours கழித்து, இப்போ நம்ம நைட்டு வந்து உள்ளே ஸ்டோர் பண்ணிவிட்டு ஒரு 4 hours கழித்து வாஷ் பண்ணணும் அப்படின்னா நம்ம டைம் செட் பண்ணி நம்ம வாஷ் பண்ணி ஸ்டார்ட் பட்டன் கொடுத்துட்டோன்னா அது ஒரு 5 hours கழித்து அது ஆட்டோமேட்டிக்காக ஆன் ஆகிடும். அவ்வளோதான். இப்போ வந்து இது வந்து கடாயின்னு சொல்லுவாங்க அந்த சிம்பிள் வந்து. இப்போ ஆட்டோ, இப்போ நம்ம ஆட்டோ சூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ 240 மினிட்ஸ், ஏன்னா பால் பாத்திரம் அவ்வளவு இருக்குது, அதெல்லாம் வாஷ் பண்ணோம்னா நம்மளுக்கு அவ்வளோ டைம் ஆகும். இந்த மாதிரி கடாய் வந்து நார்மலாக எப்பயுமே போட்டோன்னா அந்த குக்கர் எல்லாமே நம்மளுக்கு அது வாஷ் பண்ணி கொடுத்துரும். அவ்வளோதான், இப்போ ஸ்டார்ட் பட்டன் கொடுத்துட்டோம்னா 215 மினிட்ஸில் இது நம்மளுக்கு க்ளீனாக வாஷ் பண்ணி நம்மளுக்கு வெளியே வந்துடும். இந்த மாதிரி லைட் ஆன் ஆகிடுச்சு. இப்போ வாஷ் பண்ணதுக்கப்புறம் நான் காமிக்கிறேன். அவ்வளோதான், இவ்வளோ பாத்திரமும் நம்ம கையிட்டு விளக்கி முடிச்சுட்டு இதை நான் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணோன்னா கண்டிப்பாக 1 hour ஆகும். இந்த மாதிரி பிளாஸ்டிக் அவ்வளோத்தையுமே டிஷ்வாஷரில் போடக்கூடாது. இரும்பு கடாய், இரும்பு இந்த மாதிரி தோசைக்கல் இது எல்லாத்தையுமே கையிலே நான் வாஷ் பண்ணிட்டேன். இந்த மாதிரி உட்டும் எதுவுமே நம்ம உள்ளே போடக்கூடாது. ரொம்ப சேஃப்டியாக உள்ளே நம்ம யூஸ் பண்ணால் அது ரொம்ப நாளைக்கு நல்லா வரும். பாருங்கள், இப்போ நம்ம ஸ்டோர் பண்ண அவ்வளோவுமே வாஷ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம லைட்டாக ஓப்பன் பண்ணி கொஞ்ச நேரம் கழித்து நம்ம பார்க்கலாம். ஏன்னா பயங்கர சூடான தண்ணியில் வந்து வாஷ் பண்ணுறதுனால பயங்கர ஹீட்டாக இருக்கும். நம்ம அப்படி திறந்துட்டு கொஞ்சம் தள்ளி நின்று தான் திறக்கணும், இல்லைனா ஃபேஸில் வந்து அப்படியே அந்த ஆவி வந்து நம்மளுக்கு அந்த அளவுக்கு ஹீட் இருக்குங்க. நல்லா சுத்தமாக பாத்திரம் அவ்வளவும் கழுவி சூப்பராக வந்துடும். நீங்களே பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. இது வந்து பாஷ் கம்பெனி, ரொம்ப சூப்பராக இருக்கும். பாருங்கள் இந்த நேம் தான். இது வந்து மற்ற டிஷ்வாஷர் எப்படி இருக்குன்றது தெரியாது. இப்போ நான் 2 months யூஸ் பண்ணதில் இது ரொம்ப சூப்பராக இருக்குதுங்க நம்மளுக்கு. அது மாதிரி இந்த ரிவ்யூ வந்து பார்த்துட்டு நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நான் சஜஸ்ட் பண்ணுறது
பாஷ் கம்பெனி கண்டிப்பாக வாங்குங்க அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குமா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். லேடிஸ்க்கு ஒரு வயசுக்கு மேலே ரொம்ப டயர்டாகிடுவோம், கொஞ்சம் இடுப்பு வலி குறுக்கு வலி அந்த மாதிரி இருக்கும்போது நம்மளால் கண்டிப்பாக தொடர்ச்சியாக நம்மளால் வேலை செய்ய முடியாது. நம்ம வேலையை பாதியாக குறைக்கிறதுக்கு நம்மளுக்கு கடவுள் மாதிரி தெரிகிறது இந்த டிஷ்வாஷர் மட்டும்தாங்க எனக்கு இப்போ தெரியுது. நல்ல சூப்பராக நம்மளுக்கு க்ளீனாக வந்துடும். அந்த ஒரு சொட்டு தண்ணி கூட இல்லாமல் அப்படியே ட்ரை பண்ணி கொடுத்துரும் நம்மளுக்கு. இந்த மூணு மட்டும்தாங்க தேவை, ஷால்ட்டு, டிஷ்வாஷர், அப்புறம் அந்த ரின் சைடு, இந்த மூணு மட்டும்தான் இதுக்கு நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அதுவுமே அந்த டிடர்ஜென்ட் வந்து நம்மளுக்கு ஸ்கூபா, அதாவது இந்த சின்ன டேப்லெட் மாதிரியும் கிடைக்கும். அது கிடச்சிட்டோன்னா நம்மளுக்கு அந்த லிக்யூடோ சால்ட்டோ போட வேண்டிய தேவையே இல்லை, அந்த டேப்லெட் மட்டும் போட்டால் போதும். சர்வீஸ்க்குமே நம்ம எப்போ கூப்பிட்டாலும் அழகாக வருவாங்க. இந்த 2 மந்த்ஸில் எனக்கு ஒரு தடவை கூட தேவைப்படலை. பால் பாத்திரம் பாருங்களேன் எவ்வளோ சூப்பராக நம்மளுக்கு க்ளீனாக வந்துருச்சுன்னு. பால் பாத்திரத்துக்கு தான் நம்மளுக்கு நம்ம கம்பி ப்ரெஷ் அந்த மாதிரி வச்செல்லாம் தேய்ப்போம். குக்கரில் வந்து இந்த மாதிரி லைட்டாக சின்ன பள்ளம் இருக்குது பார்த்தீங்களா, அதில் வந்து தண்ணி நிற்கும். உள்ளே பாருங்கள் இந்த அலுமினிய பாத்திரம் தான், ஆனால் க்ளீனாக வாஷ் பண்ணிடுச்சு. லைட்டாக ஓரத்தில் மட்டும் இந்த மாதிரி கருப்பு விழுகுது, அதனால தான் இந்த அலுமினிய பாத்திரம் வந்து உள்ளே வைக்க வேணாம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த டீ பாத்திரம் மட்டும் லைட்டாக கரை தெரியுது பார்த்தீங்களா, எதுக்குன்னா அது லைட்டாக வந்து தேய்ச்சி வைக்கணும். உங்களுக்கு காமிக்கிறதுக்காக தான் நான் தேய்ச்சி வைக்கலை. எல்லாமே நம்மளுக்கு ஈஸியாக சூப்பராக க்ளீன் ஆகிடும். செராமிக் ஜார்ஸ், கப்ஸ் எல்லாமே நம்ம யூஸ் பண்ணலாம். கிளாஸ் பவுல்ஸ் எல்லாத்தையுமே நம்ம யூஸ் பண்ணலாங்க. ரொம்ப சூப்பராக இருக்குது. டிஷ்வாஷர் கண்டிப்பாக வாங்கணுமான்னு கேட்டால் நான் வந்து கண்டிப்பாக சஜஸ்ட் பண்ணுவேன், நீங்கள் தாராளமாக இதை வாங்கி யூஸ் பண்ணலாம். ரொம்ப சூப்பராக இருக்குதுங்க. என்னோடய வேலை பாதி வேலையை இது வந்து குறைச்சிருது. கிளாஸ் பாட்டில் பாருங்கள் எவ்வளோ தயிர் இருந்ததுன்னு, அது இப்போ எவ்வளோ க்ளீனாக சூப்பராக வந்திருக்கு அப்படின்ட்டு. ஸ்பூன்ஸுமே பாருங்களேன் நல்லா புதுசு மாதிரி ஆகிடும். நம்மளுக்கு அந்த ஒரு சொட்டு தண்ணி கூட இல்லாமல் அதை ட்ரை பண்ணி கொடுக்கறதுனால ரொம்ப ஈஸியாக சூப்பராக இருக்குங்க. இந்த ஜார் மட்டும் இந்த மாதிரி நம்ம கமுத்தி வச்சோம்னா மேலே லைட்டாக அந்த இதில் தண்ணி நிற்கும், அது மட்டும் நம்ம வாஷ் பண்ணிக்கணும் அவ்வளோதான். மற்றபடி நம்ம யூஸ் பண்ண இது எப்படி யூஸ் பண்ணுறது எனக்கு தெரியாதே, பார்க்குறதுக்கே கஷ்டமாக இருக்குது அப்படின்லாம் எதுவுமே கிடையாது. ஸ்மெல் முக்கியமாக எதுவுமே வராதுங்க. இந்த ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்தா எப்படி இருக்குது அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.